ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சேலம் பெட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றும் பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சேலம் பெட்ஸ் சேனல்லேருந்து சிரஞ்சு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனோம், அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து புதுசாக ஒரு ஃபிஷ் டேங்க் ஒன்று வாங்கியிருக்கோம். அதில் வந்து என்னென்ன மீன் வாங்கியிருக்கோம், எப்படி செட்டப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஃபிஷ் டேங்க் வந்து வாங்கியிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா என்னென்ன மீன்கள் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி நான் வந்து சொல்கிறேன். நம்ம தெரிஞ்ச அண்ணன் பார்த்திங்கன்னா, ஒரு பெட் ஷாப் வந்து ஒருத்தர் ஓப்பன் பண்ணியிருந்தார். அவர் வந்து சரி, அவர் ஷாப்புக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி போயிருந்தேன். திடீர்னு பார்த்திங்கன்னா, அங்கே இந்த ஃபிஷ்லாம் இருந்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த மீன் ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு ஸ்கூல் டைமில் தான் அந்த மாதிரி கலர் மீன்லாம் வாங்கியிருக்கேன், கோல்டு ஃபிஷ் அது மாதிரி வாங்கி வளர்த்திட்டு இருந்திருக்கேன். அதுக்கப்புறம்லாம் இந்த மீன் மேலே அவ்வளோக்கு நமக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, அதுக்கப்புறம் விட்டுட்டேன். திடீர்னு அதுக்கப்புறம் இப்போ அந்த பெட் ஷாப்புக்கு போன உடனே தான் நம்ம அந்த மீன்லாம் பார்த்த உடனே, சரி நாமளும் ஒரு பேர் வாங்கி விடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு பேர் வந்து வாங்கிட்டு வந்தேன். சரி, பேர் வாங்கிட்டு ஒரு கோல்டு ஃபிஷ் தான் அதுவும் வாங்கிட்டு வந்தேன். அதை வந்து வாங்கிட்டு வந்துட்டு நம்ம எங்கே விடுறதுன்னு தெரியாமல் ஜஸ்ட்டு வீட்டில் இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் கொஞ்சம் அறுத்து அதில் தண்ணி ஊற்றி விட்டுருந்தேன். சரி, அதில் பார்த்திங்கன்னா அது செட் ஆகலை, அது சரி வரலங்கிறதுக்காக சரி ஒரு சின்னதாக ஒரு ஃபிஷ் டேங்க் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த ஃபிஷ் டேங்க் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சரி ஒரு பேர் விட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் பார்க்க பார்க்க நிறைய மீன்கள் வந்து அழகாக இருந்ததுனால அப்படியே ஒவ்வொரு பேராக வந்து வாங்கி விட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன ஃபிஷ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு வந்து ஃபிஷ்ஷில் வந்து ரொம்ப அனுபவம்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு கடையில் பார்த்த உடனே சரி ஒரு அழகாக இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அப்படியே வாங்கி விட்டுருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, மைண்டும் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது பார்க்கும்போது, நல்லா அப்படியே அது பாட்டுக்கு விளையாடும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? நான் சொல்கிறேன் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத பற்றி. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா, அந்த ரோஸ் கலரில் இருக்குது பார்த்திங்களா, ரோஸு, இப்போ இந்த க்ரீனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் பார்த்திங்கன்னா, எல்லாமே இந்த விடோ டெட்ரா அப்படிங்கிற ஒரு இதை வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சில்வர் கலரில் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ரெட் ஐஸ் டெட்ரா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஜீப்ரா ஃபிஷ் இருக்குது. ஜீப்ரா ஃபிஷ் அந்த பாருங்கள், அந்த ப்ளூ கலரில் தெரியுது பார்த்திங்களா, அது வந்து ஜீப்ரா ஃபிஷ் இருக்குது. அதுக்கப்புறம் கப்பீஸ் வந்து விட்டுருக்கேன். கப்பீஸ் வந்து ரெண்டு மேல் மட்டும்தான் இருக்குது, அதை நான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இன்னொரு பாருங்கள், இதில் ஜீப்ராவில் கூட பார்த்திங்கன்னா வந்து மூணு கலர் இருக்குது. ரோஸ் கலர் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரும் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு எல்லோ ஒன்று இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டைகர் ஃபிஷ் வந்து அது ஒரு பேர் வந்து வாங்கி விட்டுருக்கேன். அது ரொம்ப அழகாக இருந்துச்சு, அப்படியே நல்லா க்ரீன் கலரில் பார்த்திங்கன்னா அப்படியே பிளாக் கூடு போட்டுருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா விலைங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ் மட்டும்தான் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கப்பீஸ்லாம் வந்து ரொம்ப கம்மி ரேட்டு தான், ரொம்ப பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. ஓகேங்களா? இது வந்து இன்னும் சில மீன்கள்லாம் நான் வாங்கலான்னு இருக்கேன், அதுவும் நம்ம சேனலில் வந்து நான் தொடர்ச்சியாக போடுறேன். நம்ம ஃபிஷ் டேங்கில் என்னென்ன வந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிஷ்ஷுன்னு பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்திங்களா, க்ரீனும் அந்த ஆரஞ்சு அந்த டைப் ஃபிஷ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது பேர் விடோ டெட்ரான்னு சொன்னாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு, ஏன்னா நிறையா எல்லாமே பிடிச்சிருக்கு, ஆனால் பட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதில் இன்னும் டிஃப்ரெண்ட் கலர்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வாங்கியிருந்தால் அதை பற்றி நான் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.